நட்புகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியலில் பயிற்சி தாள் 10 ஆன்சர் விஜயநகர் பாமணி அரசுகள். ரோம் லெட்டர் 1 பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அதில் 1 பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு 1336 ஆண்டு ஹரிஹரர் மற்றும் புக்கரால் நிறுவப்பட்டது. விஜயநகரம் என்ற சொல் டேஷ் அண்ட் பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஆப்ஷன் ஈய குறிச்சிங்க, அதாவது சைவகுரு வித்யாரண்யர் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. 2 பார்த்திங்கன்னா கால வரிசையின் அடிப்படையில் சரியான வரிசையில் அமைந்து அரச வம்சத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஈயனா குறிச்சிங்க, சங்கம சாலுவ துளுவ ஆரவீடு அப்படிங்கிறத எழுதிக்கங்க. எந்த நாட்டின் பிறங்கிப்படை உதவியுடன் கிருஷ்ண தேவராயர் கோல்கொண்டா சுல்தானை எளிதாக தோற்கடித்தார் அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் ஈயனா குறிச்சிங்க, போர்ச்சுக்கல். பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என்பதை எழுதவும். 4 வந்து ஆனால் பார்த்திங்கன்னா விஜயநகர அரசானது தென் கேரளாவில் தோற்றுவிக்கப்பட்டது தவறு. ஆவண்ண சங்கம வம்சத்தின் வீழ்ச்சிக்கு பின் துளுவ வம்சம் அதிகாரத்தை கைப்பற்றியது தவறு. ஈன தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565 சரி. ஷானாமா நூலை எழுதியவர் பிர்தௌசி, அதான் சரி. ஊ பார்த்திங்கன்னா மகமது கவான் நிர்வாக வசதிக்காக ஏற்கனவே இருந்த 4 மாகாணங்களை 8 மாற்றினார் அப்படின்றது சரின்னு எழுதிக்குங்க. அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின் உதவியுடன் இடங்களை கண்டறிந்து இந்திய வரைபடத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மேப்பில் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற இடத்துல துங்கபத்திரம் எழுதிக்கிங்க, பியில் வந்து கிருஷ்ணா எழுதிக்கிங்க, சி வந்து கோதாவரின்னு எழுதிக்கிங்க. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஆ வந்து விஜயநகர அரசு டேஷ் ஆற்றங்கரையில் அமைந்திருந்ததுங்கிற போது துங்கபத்திரங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்த ஆவணம் பார்த்திங்கன்னா விஜயநகர மற்றும் பாமணி அரசர்களின் மோதலுக்கு வழிவகுத்த செழிப்பான பகுதிகள் பி மற்றும் சிக்கு இடையில் அமைந்துள்ளதுன்னா கிருஷ்ணா துங்கபத்திரான்னு எழுதிக்கிங்க. அடுத்து ஏபிசி ஆகிய பகுதியில் அமைந்துள்ள தற்போதைய இந்திய மாநிலங்களை குறிப்பிடுகன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா அப்படிங்கிறத எழுதிக்குங்க. அடுத்து துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் கிருஷ்ண தேவராயர் ஆவர். இக்கூற்றினை நியாயப்படுத்த 3 காரணங்களை உன் சொந்த வார்த்தையில் எழுத சொல்லியிருக்காங்க. சிறந்த கட்டட வல்லுநர், இவர் கன்னட மற்றும் தெலுங்கு மக்களிடையே பெரும் வீரனாக மதிக்கப்பட்டார். சிறந்த ஆட்சியாளர், கலைகளின் புரவலர் அப்படின்னு எழுதிக்குங்க. 7 பார்த்திங்கன்னா சரியான இணையை கண்டறியவும். இதில் வந்து ஆப்ஷன் ஈய குறிச்சிங்க, கிருஷ்ண தேவராயர் மற்றும் தெனாலிராமன் அப்படிங்கிறத குறிச்சிங்க. அடுத்து கண்டுபிடிக்கவும். பொதுவாக அரசர்கள் கவிஞர்களாக இருக்க மாட்டார்கள். விஜயநகர அரசின் அரசர் ஒருவர் 2 நூல்களை தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதத்தில் எழுதியுள்ளார். அந்த அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க, கிருஷ்ண தேவராயர். அடுத்து பார்த்திங்கன்னா 2 நூல்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆமுக்த மால்யதா, ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்னு எழுதிக்குங்க. எழுத்துக்களை மாற்றி எழுதி சரியான நபர்களை கண்டறியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்துல் ரசாக், அதாவது எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி பார்த்தோம்னா அந்த நேம் கிடைக்கும் நமக்கு. அதாவது ஆனால் வந்து அப்துல் ரசாக், அவனை வந்து பெத்தண்ணா, ஈ வந்து பிராகிருதம், இயன்னா வந்து பெரியாழ்வார். அடுத்து 10 பார்த்திங்கன்னா நான் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அவன்னா ஈனா இயன்னா ஊனாங்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாமணி அரசை தோற்றுவித்தவன் நான் அப்படிங்கும்போதே தெரியும், அலாவுதீன் பாமன் ஷா, அவர் வந்து ஹசன் சங்குன்னு கூப்பிடுவாங்க, அதை எழுதிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் உதவியுடன் நபர்கள் இடங்களை கண்டறியவும். விட்டாலா சுவாமி கோயில் எழுதிக்கிங்க. 2 கிருஷ்ண தேவாலயர் எழுதிக்கிங்க. ஈ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்கொண்டா கோட்டை. இஎன்ன பார்த்திங்கன்னா குல்பர்கா மசூதி, ஆனால் கூகுளில் பார்க்கும்போது மஹ்மூத் கவான் மதரசான பள்ளின்னு இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடத்தை கண்டறிந்து அதன் சிறப்பம்சங்களில் 2 எழுதவும். விடையில் கீழ்கான் குறிப்புகள் இடம்பெறுதல் வேண்டும்ன்றிருக்காங்க. அதாவது குறிப்பு அரசர் கட்டிடக்கலை கோட்டை இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோட்டை வந்து கோல்கொண்டா கோட்டை. இப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்னா, கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் அதாவது இப்ராஹிம் குலிப் குதுப் ஷா வாலி தான் முக்கியமானவர். கோல்கொண்டாவை ஆண்ட குதுப் ஷாஹி அரசர்கள் கட்டிடக்கலையில் மிக சிறந்தவர்கள் ஆவர். இது ஹைதராபாத் நகருக்கு மேற்கே 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அப்படின்னு எழுதிக்குங்க. அடுத்து விஜயநகரம் மற்றும் பாமணி அரசின் 2 புகழ்பெற்ற ஆட்சியாளர்களை ஒப்பிட சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண தேவராயர் மற்றும் மகமது கவான் பற்றி கேட்டிருக்காங்க. விஜயநகரத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண தேவராயர் வந்து இந்து அரசர். இவர் வந்து பாமணியில் பார்த்திங்கன்னா முகமது கவான் முஸ்லீம் அரசு பிரதம மந்திரியாக இருந்தார். இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு கேட்டால், இருவருமே சிறந்த ஆட்சியாளர்கள். உள்ள இடம் பத்தில் வெளியேறதுக்கேன் பார்த்தங்க. இருவரும் தங்கள் ஆட்சியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினர். இருவரும் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறத எழுதிக்குங்க. அடுத்து விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளின் வேறுபாடுகளை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. தகவல் விஜயநகரம் பாமணி அரசன் கொடுத்துருக்காங்க. தகவலில் வந்து மொழி, விஜயநகரம் வந்து தெலுங்கு கர்நாடகா கன்னடம் பேசுனாங்க, பாமணியில் வந்து பாரசீகம் பேசுனாங்க. உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருவர் 2 அரிசி தான் சாப்பிட்டாங்க. ஆடைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயநகரம் வந்து பருத்தி பட்டு, பாமணி வந்து பட்டு சல்வார்னு எழுதிக்கிங்க. மதம் வந்து இந்து சமயம், அந்த முஸ்லீம் சமயம். கல்வி அமைப்பு வந்து இங்கே பள்ளி மதரசான்னு எழுதிக்கிங்க. நிர்வாகம் பார்த்துக்கிட்டிங்களா, இங்கே வந்து மண்டலம் நாடுன்னு பிரித்தாங்க. இங்கே மகாணம் தராப்பு அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க.
இப்போ அடுத்து படைன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு வகைப்படை இருந்தது. அங்கும் நாலு வகைப்படை கூடுதலாக வெடிமருந்து தயாரித்தாங்க பாமணியரசில். கட்டிடக்கலைக்கு வந்து இங்கே விட்டால சுவாமி கோவில் பிரசித்தி பெற்றது, அங்கே கோல்கொண்டா கோட்டை பிரசித்தி பெற்றது, அதை எழுதிக்கிங்க. அடுத்து பாமணியரசின் எல்லைகள் மற்றவர்கள் தலைநகரத்தை இந்திய வரைபடத்தில் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாமணியரசு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து எல்லைகளை வந்து நீங்கள் மேப்பை பார்த்து எழுதிக்கிங்க. அதோடய தலைநகர் வந்து குல்பர்கா. ஓகே மனசு, உங்களை வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். தேங்க்யூ.